ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே வி ஆர் கோயிங் டு சி தமிழ் புலவர்கள் மற்றும் அறிஞர்கள். இதில் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, ஈவே ராமசாமி இருக்கார் இல்லைங்களா, அவர்களுடைய ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு சில பாயிண்ட்ஸை நம்ம சம்மரைஸ் பண்ணி இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. ஓகேங்களா, லெட்ஸ் மூவ் ஆன் டு த டாபிக். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஈவே ராமசாமி அவர்கள் 1879 ஆண்டு செப்டம்பர் மாதம் 17 நாள் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்தார். நெக்ஸ்ட் பாயிண்ட், இவருடைய தந்தையார் பெயர் வெங்கட நாயக்கரும் தாயார் பெயர் சின்னத்தாயம்மை அவர்களும் மகனாக பிறந்தார். நெக்ஸ்ட் பாயிண்ட், இவர் படிப்பை ஐந்தாம் வகுப்பு வரை முடித்து கொண்டார். அதன் பின்பு கல்வி பயில விருப்பம் இல்லாததால் தனது தந்தையின் வணிகத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். நெக்ஸ்ட் பாயிண்ட், அவருடைய 19வது வயதில் 13 வயது நிரம்பிய நாகம்மை
அவர்களை மணந்து கொண்டார். இவரது இயற்பெயர் ஈரோடு வெங்கட ராமசாமி நாயக்கர். நெக்ஸ்ட் பாயிண்ட், காங்கிரஸ் கட்சியின் கொள்கைகளில் ஈடுபாடு கொண்ட இவர் 1919 ஆம் ஆண்டு தன்னை அக்கட்சியில் இணைத்து கொண்டார். நெக்ஸ்ட் பாயிண்ட், காந்தியடிகளின் கொள்கைகளை பின்பற்றியதும் அல்லாது பிறருக்கும் எடுத்து கூறினார். நெக்ஸ்ட் பாயிண்ட், அதன் பிறகு 1921 கள்ளுக்கடைகளை மூட வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டார். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1921 முதல் 1922 வரை ஒத்துழையாமை அதன் பிறகு சென்னை மாகாண காங்கிரஸ் கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பிறகு 1925 அக்கட்சியை விட்டு விலகினார்.
நெக்ஸ்ட் பாயிண்ட், ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் சத்யாகிரக போராட்டத்தில் காந்தியுடன் இவரும் இவரது மனைவியும் கலந்து கொண்டனர். இருவரும் அதன் பின்னர் கைது செய்யப்பட்டு சிறையிலும் அடைக்கப்பட்டனர். லாஸ்ட் பாயிண்ட், இவருடைய சமுதாய பங்களிப்பை பாராட்டி யுனெஸ்கோ நிறுவனம் ஜூன் 27 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1973 ஆண்டு பெரியாரை புத்துலக தொலைநோக்காளர் தென்னிந்தியாவின் சாக்ரடீஸ் சமூக சீர்திருத்த இயக்கத்தின் தந்தை என பாராட்டி விருது வழங்கியது. அதன் பின்னர் டிசம்பர் 24 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1973 ஆண்டு தனது 94வது வயதில் காலமானார். தட்ஸ் எண்ட் ஆஃப் த லெசன் டுடே. நம்ம இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோன்னா, தமிழ் புலவர்கள் மற்றும் அறிஞர்கள், அதில் பார்த்திங்கன்னா டாப்பிக்கு ஈவே ராமசாமி அவர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவரோட ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு சில பாயிண்ட்ஸை நம்ம சம்மரைஸ் பண்ணி பார்த்துருக்கோங்க. இது உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க, அண்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீட் இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ்.